இப்போ மெட்ராஸில் இப்போ சிஎம் வந்து ஸ்பெயின் போயிட்டார், சிஎம் வந்து ஸ்பெயின் போயிட்டார். நான் எங்கள் சொந்த ஊர் உளுந்தூர்பேட்டைக்கு போக முடியுமான்னு தெரில. மெட்ராஸில் இருக்க பல பேருக்கு என்ன கவலைன்னா, இப்போ நம்ம கார் இருக்கு நம்ம போயிடுவோம், பஸ்ஸில் போகிறவங்களாம் என்னென்னா மெட்ராஸை விட்டு உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி கோயம்புத்தூர் கன்னியாகுமரி போகிறவங்களோட நிலமெல்லாம் மோசத்துலேயும் மோசம் இந்த கெலாப்பாக்கம் பெருங்கிறது. கம்யூனி இடதுசாரி திராவிடம் இந்த மாதிரியான பத்திரிகையாளர்கள் எல்லாமே வெளிநாட்டு சித்தாந்தவாதிகள், அந்நிய நாட்டு சித்தாந்தங்களை சேர்ந்தவர்கள். இதை அவங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா திராவிடம் வெளிநாட்டு சித்தாந்தம், கம்யூனிசம் வெளிநாட்டு சித்தாந்தம், இந்திரா காங்கிரஸ் சொல்லவே தவிர நடத்துகிறதே வெளிநாட்டுக்காரங்க தான். அதனால் இவர்கள் எல்லாமே அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகள். நான் மாநில செயலாளர், என்ன போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையில் அரசியல் விமர்சகர்னு போட்டிருந்த அரசியல் விமர்சகர், யூடியூபர், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எனக்கு வந்து பொருந்தவே பொருந்தாது. நான் என்றைக்குமே ஒரே சித்தாந்தம் சார்ந்தேன். நான் தான் சொல்லுவேன் பாஜகன்னு போடுங்க, அதுதான் அஸ்வத்தாமுடைய அடையாளம், வேறு எந்த அடையாளத்தையும் நான் விரும்பலை. ஒன்றும் இல்லை, நான் வந்து உலகத்தமிழ் மாநாட்டில் உரையாற்றுறதுக்காக மொரிஷியஸ் போயிருந்தேன். அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மொரிஷியஸ் அங்கேருந்து வெளில வரேன், மெட்ரோ ட்ராக் இருக்குது, மெட்ரோ தண்டவாளம் இருக்குது, மீன்ஸ் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா மகாத்மா காந்தி மெட்ரோ ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம்னா மொரிஷியஸில் வந்து மகாத்மா காந்தி மெட்ரோ ஸ்டேஷன் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்கே இருக்கிற அந்த ஒட்டுமொத்த மெட்ரோவும் பாரத தேசம் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த காசில் போடப்பட்ட மெட்ரோ. நேசப்பிரபு விஷயத்தில் யோசிச்சு பாருங்கள், அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கார். ஒரு பத்திரிகையாளர் அங்கே தாக்கப்பட்டு அவங்க மனைவி என்னென்னலாம் திட்டிருப்பாங்க, நக்கிரன் கோபால என் ராம, ஏன்னா இங்கே ஒருத்தர் பத்திரிகையாளர் வெட்டுப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, நீ அங்கே உட்காந்து உங்களுடைய அரசியல் அறிப்புக்காக சொரிஞ்சிட்டு இருக்கீங்களே, ஏன் அந்த அந்த ஆர்ப்பாட்டத்தை ஒரு வாரம் கழிச்சு பண்ணிருக்கூடாதா? நாங்களாம் நடத்தலன்னு சொல்கிறோம். அன்னைக்கு பண்ருட்டியில் அடுத்த நாள் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தப்போ பண்ருட்டியில் அடுத்த நாள் யாத்திரை, மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட் கொடுக்கும்போது நான் பக்கத்தில் நிற்கிறேன். இதை கேள்வியாகவே கேட்கல அந்த பத்திரிகையாளர், இவராக எடுத்து கொடுக்குறாரு. நேற்று ஒரு ஆர்ப்பாட்டம் எனக்கு எதிராக நடந்துட்டேன், அதை பற்றி நீங்கள் கேட்கவே இல்லை அப்படிங்கிற அவர் விரும்புகிறாரு. ஏன் நடத்த இன்னும் பத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினா வேணாம் நான் சொல்கிறோம், ஆனால் உனக்கு மனசாட்சி இருந்திருந்தா ஒரு வாரம் கழிச்சு நடத்திருக்கலாமே. பரம் காக்க கூடியிருக்கிற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்பாக பேசி அமர்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய லாங் டைம் கண்டினியூஸ் பார்ட்னர் கூட்டணி, ஆமாம், அவருடைய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம், பாரதிய அவருடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நீண்ட நாள் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி. 2016 பாரதிய ஜனதா கட்சி தனியாக நிற்கும்போது அவருடைய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் 28 சீட்டுன்னு நினைக்கிறேன், 24 சீட்டில் வந்து பாஜகவோடு கூட்டணியில் நின்றார்கள். அதாவது தனியாக பாஜக நிற்கும் பொழுது அந்த அளவிற்கு தொடர்ச்சியாக பாஜகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய நாம் அனைவருக்கும் தெரிந்த வின் தொலைக்காட்சி நிறுவனத்தின் டாக்டர் தேவநாதன் யாதவ் அவர்களே, அவர் ஒரே ஒரு வருத்தம் தான், என்னை யூடியூபர்னு சொல்லிட்டாரு. நான் எந்த யூடியூப் சேனலும் வச்சில்லை. ஆக்சுவலாக பத்திரிகை துறையில் எனக்கு ஓரளவு தொடர்பு அப்படின்னா ஒரே நாடு பத்திரிகையினுடைய ஆசிரியர் குழுவில் நான் இருக்கேன், கட்டுரைகள் எழுதி கொடுத்துட்ருக்கேன். நீ பேசிகிட்டே இருக்க கொஞ்சம் எழுதுறான்னு என்னை எழுத வச்சது நம்பி நாராயணன் அவர்கள். நம்பி நாராயணன் அவர்களே, எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய பிரகாஷ் எம் சுவாமி அவர்களே, கலை அவர்களே, மிக முக்கியமாக இந்த தேசிய ஊடகவியலாளர் நலச்சங்கத்தினுடைய தலைவர் ஜெயகிருஷ்ணன் அவர்களே, நான் முத முதல்ல அட்டன் பண்ண டிபேட்டு வின் டிவி ஃபஸ்ட்டு டிபேட், என்னை முத முதல்ல பேட்டி எடுத்தது ஜெயகிருஷ்ணன் அவர்கள். அது ஆக்சுவலாக யார் போக வேண்டிய பேட்டினா கல்யாணராமன்ஜி போடுவேன் போக வேண்டிய பேட்டி. இங்கே மட்டும்தான் என்னென்னா மேடையில் மிக முக்கியமான ஆட்கள் இருக்காங்க, கீழேயும் நீங்கள் எல்லோரும் ரொம்ப முக்கியமான ஆட்கள் இருக்கீங்க. உமா ஆனந்தன் அவர்களே, மரியாதைக்குரிய நண்பர், அவரை மேடை ஏற்றிருந்தோன்னா ரொம்ப சென்சார் பண்ண வேண்டியிருந்திருக்கும்.
ஓமாம்புள்ளூர் ஜெயராமன் அவர்களே மற்றும் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் தனித்தனியாக எனக்கு முன்பாக பேசி சென்றிருக்கக்கூடிய எழுத்தாளர் பிரபாகரன் அவர்களே கூப்பிட்டு சொல்லிட்டு போனார். வீட்டில் கல்யாணத்துக்கு என்னை கூப்பிடல, மறந்துட்டீங்க, அதனால தான் பேர் உங்கள் பேரை சொல்லலை அப்படின்னு. மிக தீவிரமாக திராவிடத்தை ஆதாரத்தோடு எதிர்த்து கொண்டிருப்பதில் மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடிய பிரபாகரன் அவர்களே மற்றும் வரவேற்புரை நிகழ்த்திருக்கக்கூடிய என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த அன்பு தம்பி வினோத் அமர்சிங் அவர்களே மற்றும் இங்கே இருக்கிற தேசிய ஊடகவியலாளர் நலச்சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களே. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, தேசிய ஊடகவியலாளர் நலச்சங்கம் தொடங்கப்பட்ட போது அதனுடைய முதல் நிகழ்ச்சியில் நான் கெஸ்டாக அழைக்கப்பட்டிருந்தேன். யாதவ் அவர்கள், தேவநாதன் யாதவ் அவர்கள், ஹெச் ராஜாஜி அவர்கள், நான் எல்லோரும் அந்த மேடையில் இருந்தோம். அதனால் இந்த தேசிய ஊடகவியலாளர் நலச்சங்கத்திற்கும் எனக்குமான உறவு என்பது நீண்டது. சப்ஜெக்டுக்கு வருவோம். இப்போ வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்தது. அப்புறம் இவர் ஒன்று சொன்னார், ஜெயகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார், நாங்கள் ஆர்ப்பாட்டமாக பண்ணலான்னு பார்த்தோம், கூட்டம் சேராதுன்னு சொல்லி உள்ளரங்காக பண்ணிட்டோம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் மொத்தம் 12 பேர் தான் இருந்தாங்க. என்ன, இங்கே 100 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. அவர் தப்பு கணக்கு போட்டார். நம்ம ஆர்ப்பாட்டமாக பண்ணியிருந்தா அதை விட 20 மடங்கு கூட்டம் இருந்திருக்கும். நான் எண்ணி பார்த்தேன், தலை எண்ணி பார்த்தேன், 40 கேமரா இருந்தது, 40 கேமரா, ஆனால் இருந்தது 12 பேர். அவ்வளோதான் அவங்களுடைய நிலைமை. ஆனால் அதில் ஒரு விஷயம், இங்கே பேசினவங்க கூட யாரும் அதை சொல்லலன்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா ஆழமாக யோசிச்சு பாருங்கள். அரசியல் மற்ற விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிடும், சித்தாந்தங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிடும். பத்திரிகையாளர் ஒருத்தர், நேசப்பிரபுன்னு ஒருத்தர் பல்லடத்தில் கொலை வரி தாக்குதல் நடத்தப்பட்டு ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் தங்களுடைய அரசியல் அறிவுக்காக சொருந்து கொண்டிருந்தார்கள். நண்பர்கள் யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு இவங்க ஆர்ப்பாட்டம் நடந்த அன்னைக்கு நேசப்பிரபு, நியூஸ் 18 பத்திரிகையாளர் சமூக விரோதிகளால் கொலை வரி தாக்குதல் நடத்தப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இப்போ பத்திரிகையாளர்களை நீங்கள் அப்படியே ரெண்டாக பிரிச்சுக்கோங்க, ஏசி ரூமு, ஏசி காரு, சொஃபஸ்டிகேட்டட் லைஃப், இது ஒரு பத்திரிகையாளர்கள். டூ வீலரில் ரோட்டில் புழுதியில் வெயிலில் மழையில் எங்களுடைய மாநிலத்தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்தாலும் சரி, இல்லை வேறு கட்சி தலைவர்கள் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் அந்த மைக்கை தூக்கிட்டு ஓடுற வேர்வை, ஒயிட் காலர் இல்லை, வேர்வை சிந்தி உழைக்கிற பத்திரிகையாளர்கள். எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நான் சொன்ன இந்த வேர்வை சிந்துகிற பத்திரிகையாளர்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு தடவை என்னை இன்டர்வியூவில் கேட்டாங்க, ஏன் வந்து உங்களுடைய இப்போ இல்லை முன்னாடி, அவர் தான் 3 மாதம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது சொல்லிடுறாருல்ல பத்திரிகையாளர்களை, பத்திரிகையாளர்களை ஏங்க அவங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப திட்டிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொன்னேன், அது வந்து திட்டத்தான் நீங்கள் நினைக்கவே கூடாது, அது அறச்சீற்றம், அது அக்கறை. பத்திரிகை துறையை வளைக்க வேண்டும் என்று நினைத்தால் திட்டணுங்கிற அவசியம் இல்லை, எப்படி வளைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். 10 ஆண்டுகளாக தரமாக மத்திய அரசை நிர்வகித்து கொண்டிருக்கிற எங்களால் அதை செய்ய முடியும். நாங்கள் அந்த மாதிரி பேக்டோரில் வளைக்க விரும்பலை. பத்திரிகைகளும் பத்திரிகையாளர்களும் நடுநிலைமையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அதனால் நேரடியாக மக்களிடம் அது விவாத பொருளாக மாற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நினைக்கிறார். இங்கே நடுநிலைமை என்பது என்ன அப்படின்னே இங்கே புரிதல் இல்லை. நியாயத்தின் பக்கம் நிற்பது தான் நடுநிலைமையை ஒழிய நடுவில் நிற்கிறது இல்லை நடுநிலைமை. நியாயத்தின் பக்கம் நிற்பது தான் நடுநிலைமை. ஆனால் இங்கே இருக்கிற பல பத்திரிகையாளர்கள் நடுவில் கூட நிற்பதில்லை, அதுதான் கசப்பான உண்மை. 2015 சுயமரியாதை திருமண சட்டத்தை எதிர்த்து நான் ஒரு வழக்கு போடுறேன். 1967 அண்ணாதுரை வந்த போது போட்ட முதல் கையெழுத்து, ஐயருங்களை வச்சு தியானம் பண்ணக்கூடாது, அந்த முறையை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு
மோதிரம் மாற்றிட்டா கல்யாணம், மாலை மாற்றிட்டா கல்யாணம், ரெண்டு பேரும் சாட்சியாக வச்சு கல்யாணம் டிக்ளேர் பண்ணாலே கல்யாணம்ன்றது தான் சுயமரியாதை திருமண சட்டம் செக்ஷன் 7A ஹிந்து மேரேஜ் ஆக்ட். மத்திய சட்டத்தில் மாநிலத்தினுடைய அமெண்ட்மெண்ட், அதை சேலஞ்ச் பண்ணி நான் வந்து கேஸ் போடுறேன். அப்போது பத்திரிகையாளர் மணி இப்போ சமூக இது யூடியூப்லாம் பேசுகிறார் பாருங்க, அவர் என்னை ஹைகோர்ட்டில் பார்த்து பேசிகிட்டு இருக்கமோ சொல்கிறாரு. அந்த அவருடைய பத்திரிகைக்காரங்கள் எல்லாரையும் திட்டினார், ஒரு மோசமான வார்த்தையை சொல்லி திட்டேன். உங்கள் சித்தாந்தம் வேறு, என்னுடைய சித்தாந்தம் வேறு, ஆனால் அண்ணாதுரை போட்ட முதல் கையெழுத்தை நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்களா, நியூஸ் வெயிட்டேஜ் இருக்குல்ல அது முதல் பக்க செய்தியாக வந்திருக்கணும், இவங்க அதை இருட்டடிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது சித்தாந்தம் என்னவாக வேணா இருக்கலாம், சித்தாந்தம் எதுவாக வேணா இருக்கலாம், எல்லாரும் ஏதாவது ஒரு சித்தாந்தத்தில் இருந்து தான் ஆகணும். ஆனால் என்னென்னா இப்போ அதுலேயும் பெரிய குழப்பம் இருக்குது. இவங்களை இந்த பத்திரிகையாளர்கள்லாம் வலதுசாரிங்கிறாங்க. நான் தான் சொன்னேன், இது வலதுசாரியும் இல்லை வாயில் சாரியும் இல்லை, எங்களுக்கு வலதுசாரின்னு நமக்கு பேர் வைக்கிறது யாருன்னா இடதுசாரி வந்து நமக்கு பேர் வைக்கிறாங்க. நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கேன், நாங்கள் இந்திய தத்துவவாதிகள், நாங்கள் பேசுகிற தத்துவம் இந்திய தத்துவம், இந்தியன் ஐடியாலஜி, சுருக்கலாக இந்துத்துவம். பிரெஞ்சு புரட்சியில் கத்தோலிக்க சபைகளை ஆதரித்தவங்களாம் வலதுபுறம் உட்கார்ந்தாங்க, கத்தோலிக்க சபைகளை எதிர்த்தவர்கள் இடதுபுறம் உட்கார்ந்தாங்க, அதில் தான் வலதுசாரி இடதுசாரி வருது. இன்னைக்கு இடதுசாரின்னு சொல்கிறவங்க தான் கத்தோலிக்க சபைகளுடைய ஆதிக்கத்தை ஆதரிக்கிறாங்க. நமக்கு எதிர் சித்தாந்தத்திலிருந்து பேர் வைக்க முடியாது, ஆனால் நான் முயற்சி பண்ணுற வேறு வழி இல்லை. அவர்கள் கம்யூனி இடதுசாரி திராவிடம் இந்த மாதிரியான பத்திரிகையாளர்கள் எல்லாமே வெளிநாட்டு சித்தாந்தவாதிகள், அந்நிய நாட்டு சித்தாந்தங்களை சேர்ந்தவர்கள். இதை அவங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், ஏன்னா திராவிடம் வெளிநாட்டு சித்தாந்தம், கம்யூனிசம் வெளிநாட்டு சித்தாந்தம், இந்திரா காங்கிரஸ் சொல்லவே தவிர நடத்துகிறதே வெளிநாட்டுக்காரங்க தான். அதனால் இவர்கள் எல்லாமே அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகள். இப்போ விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் எந்த சித்தாந்தம் சார்ந்தவராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் ஊடகத்தில் செய்தியை போடும்பொழுது நடுநிலைமையாக போட வேண்டும். ஒன்றும் இல்லை, 68,000 கோடி கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி நியூஸு, ஒரு மிக முக்கியமான நாளிதழ் 68,000 கோடி கடன் தள்ளுபடின்னு சொல்லி போடுது. எனக்கு தெரிஞ்சு முதல் பக்கத்தில் போட்டிருந்ததுன்னு நினைக்கிறேன், முதல் என்னோடய நினைவு சரியாக இருந்தால் முதல் அல்லது இரண்டாவது பக்கத்தில் போட்டிருந்தது. ஆனால் அது கடன் தள்ளுபடி கிடையாது, ரைட் ஆஃப். அதாவது 3 மாதம் நம்ம இப்போ நாமளே ஒரு டியூ கட்டுறோம், 3 மாதம் கட்டலனா NPN சொல்லிடுவாங்க, சர்ஃபேசி ப்ரொசீடிங்ஸ் நமக்கு வரும். அந்த கடனை சாதாரண முறையில் வாங்க முடியாது, சர்ஃபேஸில் வாங்கணுன்றது தான் ரைட் ஆஃப். 68,000 கோடி ரைட் ஆஃபில் இருக்குது, அதாவது சர்ஃபேசி ப்ரொசீடிங்ஸில் வாங்க போகிற கடன், ஆனால் அதை வெயில் ஆஃப்ல கடன் தள்ளுபடி என்று இந்த ஊடகங்கள் போட்டது. அதற்கு பிறகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதற்கு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் பாதையெல்லாம் ரைட் ஆஃபுக்கும் வேவ் ஆஃபுக்குமானா வித்தியாசம் தெரியாது உங்களுக்கு, அந்தளவுக்கு நீங்கள் வந்து அறிவு குறைபாடோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. நான் சொல்கிற அந்த நாளிதழ் கடன் தள்ளுபடிங்கிற போலி செய்தியை முதல் பக்கத்தில் வெளியிட்டது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்த அந்த விளக்கம் இருக்கு பாருங்கள், அதை 5வது பக்கத்தில் வெளியிட்டு, இதுதான் நரேட்டிவ்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் செய்திகளை கொடுங்க, நியூஸை கொடுங்க, நரேட்டிவை உங்களுடைய நரேட்டிவை எங்கள் மேலே திணிக்காதீங்க. மழை வெள்ளத்தில் சென்னை மக்கள் மகிழ்ச்சி, தண்ணி தேங்கி இருக்கும்பொழுது குதித்து இந்த டி நகரில் இந்த துரைசாமி சபையில் இளைஞர்கள் குதித்து சந்தோஷமாக இருந்தார்கள், இது மாதிரி போடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மெட்ராஸில் இப்போ சிஎம் வந்து ஸ்பெயின் போயிட்டார், சிஎம் வந்து ஸ்பெயின் போயிட்டார், நான் எங்கள் சொந்த ஊர் உளுந்தூர்பேட்டைக்கு போக முடியுமான்னு தெரில. மெட்ராஸில் இருக்க பல பேருக்கு என்ன கவலைண்ணா, இப்போ நம்ம கார் இருக்கு நம்ம போயிடுவோம், பஸ்ஸில் போகிறவங்களாம் என்னென்னா மெட்ராஸை விட்டு உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி கோயம்புத்தூர் கன்னியாகுமரி போகிறவங்களோட நிலமெல்லாம் மோசத்துலேயும் மோசம் இந்த கெல்லாப்பாக்கம் பெருங்கிறது. ஆமாம், அப்போது அந்த அளவிற்கு இந்த பிரச்சனைகள் கூட வெளியில் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆதங்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்திய பத்திரிகை துறையினுடைய முதல் கார்ட்டூனிஸ்ட் மகாகவி பாரதி அவர்கள் பத்திரிகையாளர், கவிஞர் அப்படிங்கிறத தாண்டி பத்திரிகையாளர், அர்த்தநாரிசவர்மான ஒரு பத்திரிகையாளர் இருந்தார், சுதந்திர போராட்ட தியாகி, அவர் நடத்திய பத்திரிகை
1931 பிரஸ் எமர்ஜென்சி ஆக்ட் கொண்டு வரப்பட்டு தடை செய்யப்பட்டது. தமிழகத்தில் பிரஸ் எமர்ஜென்சி ஆக்ட் கொண்டு வரப்பட்டு தடை செய்யப்பட்ட ஒரே பத்திரிகை அர்த்தநாரிசவர்மா, சேலம் அர்த்தநாரிசவர்மா ஐயா நடத்தின பத்திரிகை. நாங்கள் கேட்குற கேள்வி, தமிழ் பத்திரிகை துறையினுடைய வரலாறு வீரியம் மிகப்பெரியது. வெள்ளக்காரனுக்கு எதிராக பேசினது தமிழக பத்திரிகை துறை, இந்த கொள்ளக்காரனுங்களுக்கு எதிராக நீங்கள் பேசுவதற்கு தொடை நடுங்கி கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி. ஒன்றும் இல்லை, உளுந்தூர்பேட்டில் ஒரு பையன், சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து வளர்ந்த பையன், அண்ணா 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 அண்ணு சுற்றிக்கிட்டே இருப்பான். இப்போ ஒரு நாளிதழில் ரிப்போர்ட்டராக இருக்கான், ஒரு பெரிய நாளிதழில் ரிப்போர்ட்டாக இருக்கான். எங்கள் வீட்டில் ஒரு எங்கள் வீட்டில் கல்யாணம் நடந்தது, கவர்னர் அண்ணாமலை அவர்கள் எல்லாம் வந்தாங்க. கவர்னர் உளுந்தூர்பேட்டைக்கு முதல்ல அப்போ தான் வர, ஃபஸ்ட் டைம். கல்யாணம் நடந்ததையோ கவர்னர் வந்ததையோ அவன் செய்தியாக போடலை. கல்யாணத்தில் மொய் பணம் வச்சிருந்த பேக் திருடி போச்சு, அதை ரெண்டாவது பக்கத்தில் போடுறாங்க, ரெண்டாவது பக்கத்தில். நேற்று ஒரு அதிகாரியை போய் பார்க்குறேன், தம்பி ஒருத்தனுக்கு லோன் விஷயமா, அப்போ என்னை அறிமுகப்படுத்தினவர் ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் சொன்னார் இந்த மாதிரி. இப்போ கூட கல்யாணம் கூட நடந்தது, ஆமாம் அவங்க வீட்டில் திருடி போச்சுன்னு அந்த அம்மா கேட்குறாங்க. கல்யாணம் நடந்தது அவங்களுக்கு தெரில, ஆனால் திருடு போகிறது அவங்களுக்கு தெரிஞ்சது, ஏன்னா ரெண்டாவது பக்கத்தில் நியூஸ் போட்டிருக்காங்க. நான் ஃபோன் பண்ணி இந்த பையனை கேட்டேன், ஏன்டா நியூஸ் வெயிட்டேஜ்னு ஒன்று இருக்குல்ல, உளுந்தூர்பேட்டைக்கு கவர்னர் வந்தார், அதை நீ நியூஸாக போடணும்ல, அதை போடலை. ஆனால் எங்கள் வீட்டில் திருடு போனதில் உனக்குறா தம்பி அவ்வளோ சந்தோஷம், நான் வளர்த்த பையன், நான் தூய் வளர்த்த பையன். அதாவது என்னென்னா, பத்திரிகை என்பது எப்படி ஒருதலைபட்சமாக இந்திய தத்துவம் சார்ந்தவர்கள் மீது எவ்வளவு வன்மம் இருந்தால் இப்படி ஒரு செய்தி வரும் யோசிப்பாரு. ஒரு வெடி விபத்து நடக்குது சங்கராபுரத்தில், அந்த வெடி மருந்து அந்த பட்டாசு கடையோட ஓனர் பிஜேபி காரன் தெரிஞ்ச உடனே அடுத்த நாள் கவரேஜ் அதிகமாக கொடுக்குறாங்க, புரியுதுங்களா? இப்படி போயிட்டு இருக்கு, இப்படி போயிட்டு இருக்கு. நான் மாநில செயலாளர், என்ன போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையில் அரசியல் விமர்சகர்னு போடுறது, அரசியல் விமர்சகர் யூடியூபர் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எனக்கு வந்து பொருந்தவே பொருந்தாது. நான் என்றைக்குமே ஒரே சித்தாந்தம் சார்ந்தேன், நான் தான் சொல்லுவேன் பாஜகன்னு போடுங்க, அதுதான் அஸ்வத்தாமுடைய அடையாளம், வேறு எந்த அடையாளத்தையும் நான் விரும்பலை. ஆனால் என்னெல்லாம் போடும்போது அப்படிலாம் போடுறது, யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பிரிவில் எதையாவது ஒரு பொறுப்பில் இருந்திருப்பார், இருக்க மாட்டார், இருந்திருப்பார். ஏதாவது கேஸ் மாட்டினார்னு வைங்களேன், அவர் தான் பாஜகவுடைய பெரிய பிரமுகர், பாஜக பிரமுகர் கைது, பார்த்துறீங்களா? எதையாவது ஒரு கேஸில் மாட்டிட்டா கைது. இப்போ ஒன்றும் இல்லை, பண்ருட்டியில் பேனரு அண்ணாமலை அவர்கள் நெண்மக்கள் யாத்திரை வர்றதுக்காக பேனர் வைக்கிறோம், காவல்துறை அனுமதி வாங்கிட்ட பேனரை அந்த கடைக்காரர் எடுக்கிறார். அப்போ என்னென்னா, மண்டல் தலைவர் ஃபோன் பண்ணி பேசுகிறார், அதை நியூஸாக போடுறாங்க, இவர் ஃபோட்டோவை போட்டு அவர் ஃபோட்டோவை போட்டு அவர் எனக்கு ஃபோன் பண்ணியாங்கன்னா இந்த மாதிரி ஆகி போச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் அப்படின்னு, ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள். இதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஊடகங்கள் என்ன வேணால் போடட்டும். ஊடகங்களிடம் நாம் எதிர்பார்ப்பது நடுநிலைமை. இப்போ ஆளுகிற திமுக மாதிரி, ஸ்டாலின் மாதிரி, உதயநிதி மாதிரி எங்கள் பக்கம் வாங்கன்னு நாங்கள் வளைக்கணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. இந்த பத்திரிகை துறையினுடைய வீரியம் என்பது மிக நீண்ட வரலாறு கொண்டது, அதனால நீங்க நடுநிலைமையா இருங்கன்னு தான் நாங்க சொல்றோம். இப்ப நம்பிஜி பேசும்போது சொன்னாரு, ஞானி எழுதின கட்டுரை, அந்த கட்டுரை படிச்ச நானும் ஞாபகம் இருக்கு, காஷ்மீர் இந்த தேசத்தில் இருப்பதனால இந்திய தேசத்திற்கு செலவு அதிகமாகுதுன்னு எழுதியிருந்தார் அந்த கட்டுரையில். இன்னும் அவர் சொன்ன அதே பத்திரிகையில அதே டைம், மேபி டைம் வேறையா இருக்கலாம், தாவூத் இருக்கான்ல மும்பை தொடர் குண்டு வெடிப்பு, இப்போ பாகிஸ்தான்ல இருந்தவரை போட்டு தள்ளிட்டாங்க. நரேந்திர மோடி அவர்கள் இந்த உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்றார், இந்தியாவுக்கு எதிராக நீ ஒரு தப்பு பண்ணிட்டு இந்த உலகத்துல எந்த மூலையிலையும் நீ உயிரோடு இருக்க முடியாது, காலிஸ்தான் தீவிரவாதிகள் தொப்பு தொப்பு தொப்புன்னு கன்னடாவில் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. கன்னட அதிபர் என்ன சொல்றார், இதற்கெல்லாம் காரணம் நரேந்திர மோடி அவர்கள் தான், பாரத தேசம் தான் அப்படின்றார். ஆதாரம் கொடுன்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் கேட்குது, சொல்றல ஆதாரம் கொடுங்க.
அது ஆக்சுவலாக அந்த கனடா அதிபருக்கு ஷாக் இல்லை. ஃபைவ் ஐஸ்ன் கண்ட்ரி, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி, ஆஸ்திரேலியா, லண்டன், இவங்கெல்லாம், இவங்க யாருமே நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக நாங்கள் யாரும் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நியாயமாக உலக அரசியலை கவனிக்கிற பத்திரிகையாளர்கள் இதை பற்றிலாம் இங்கே ஆர்டிக்கல் எழுதணுமா இல்லையா யோசிச்சு பாருங்க. ஒன்றுல நான் வந்து உலக தமிழ் மாநாட்டில் உரையாற்றுறதுக்காக மொரிஷியஸ் போயிருந்தேன். அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மொரிஷியஸ் அங்கேருந்து வெளில வரேன், மெட்ரோ ட்ராக் இருக்கு, மெட்ரோ தண்டவாளம் இருக்கு, மீன்ஸ் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா மகாத்மா காந்தி மெட்ரோ ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. எனக்கு ஒரே ஆச்சரியோட மொரிஷியஸில் வந்து மகாத்மா காந்தி மெட்ரோ ஸ்டேஷன் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்கே இருக்கிற அந்த ஒட்டுமொத்த மெட்ரோவும் பாரத தேசம் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த காசில் போடப்பட்ட மெட்ரோ மொரிஷியஸில். சரி, இங்கே வந்து ஏன் இந்த செலவை அவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, அதற்கு பதிலாக அகாலிகான ஒரு தீவை விலைக்கு வாங்கி அங்கே பாரத தேசத்தினுடைய கப்பற்படையை நிறுத்தி வச்சிருக்கார் நரேந்திர மோடி அவர்கள். இப்போ நம்ம பார்த்தோம் லட்சத்தீபில் போய் ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ மொத்தமாக ஷிஃப்ட் ஆகி போச்சு. மால்தீவ்ஸுன்ற ஒரு நாடே ஒரு அந்த அவங்களுடைய டூரிசம் மொத்தமாக காலி. அது நீங்கள் ஏதோ சாதாரணமான விஷயம் நினச்சக்கூடாது, அதுக்குள்ளே இன்னொரு விஷயமும் இருக்குது. லட்சத்தீபுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருந்தது, அதே அவர் சரி பண்ணிட்டார். இப்போ ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் அடிச்சிருக்காரு, அது நீங்கள் அப்புறமா தனியாக கேளுங்க, நான் என்னன்னு சொல்கிறேன். இப்போது இந்திய பெருங்கடல் என்பது சீனாவினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, இந்திய பெருந்தேசத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இது வரலாறு இதுவரை காணாத உண்மை. இதை இங்கே இருக்கிற ஒரு பத்திரிகையாளர்களும் யோசிக்கலை, சிந்திக்கலை, எழுதலைன்னு சொன்னால் அது தமிழ் மக்களுக்கு, உங்களை நம்புகிற தமிழ் மக்களுக்கு நீங்கள் செய்கிற துரோகம். இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒன்றும் இல்லை, செந்தில் ஒருத்தர், செந்தில் சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வர, சீப்பு செந்தில் சொன்னால் உங்களுக்கு டக்கு ஞாபகம் வரும். அவர்கிட்ட நான் ஒரு போய் இன்டர்வியூ போனேன். 1939 ராஜாஜி அவர்களால் ஆலய நுழைவு சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு, ஐ கேன் சேலஞ்ச் யூ அப்படின்னு சொன்னார். நான் என்ன சொன்னேன், முன்னாடி மாதிரிலாம் கிடையாதுங்க, எல்லாருக்கையும் செல்ஃபோன் இருக்குது, நான் சொல்கிற டேட்டாவை பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் சமூக வலைதளங்களில் நான் சொன்ன விஷயத்துக்கு எனக்கு பெருவாரியான ஒரு சப்போர்ட் உண்டு. ஆக்சுவலாக அன்னைக்கு தான் முத முதல்ல அண்ணாமலை அவர்கள் என்கிட்ட பேசுகிறேன். அப்போ அவர் மாநில துணைத்தலைவர், அவர் வந்த புதுசு, காலையில் பார்த்தா 5 மிஸ்டுகள், யார் 5 தடவை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா 100க்கு முடிஞ்சது நம்பர். எடுத்து பார்த்தா, பிரதர் நான் அண்ணாமலை பேசுகிறேன் அப்படின்னு. அப்போ மாநில துணைத்தலைவர் அவர் பாராட்டுன்னு பாராட்டி தள்ளினார். இப்படி தான் ஊடகங்களை ஹேண்டில் பண்ணோம், அடித்து தம்சம் பண்ணிங்க, அவங்கள ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு, நிறைய விஷயம் சொன்னார். அப்போ இப்போ இங்கே நைட்டு 11:30 ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணேன், அந்த ஐபிசியில் ஒரு இதில் பேசுனதுக்கு. நைட்டு 11:30 யாத்திரையை முடிச்சுட்டு வந்து மனுஷன் ஃபோன் பண்ணி பாராட்டுறேன். உண்மை அதில் என்ன நான் சொல்ல வந்த விஷயம் அப்படின்னு சொன்னால், அந்த செந்தில் அவர்கள் அந்த சேனல்லேருந்து வெளியேற்றப்பட்ட போது வாயிலையும் வயிற்றுலையும் வச்சு நான் அழுதார். ஏன் வருகா, நான் வந்து குரலற்றவர்களின் குரல். நம்ம சொன்ன அலிகேஷன் என்னென்னா, நீங்கள் திமுகவுடைய பத்திரிகையாளர், உங்களுடைய முகம் ஒரு பக்கம் பார்த்தா செவப்பாக இருக்குது, ஒரு பக்கம் பார்த்தா கருப்பாக இருக்குது அப்படின்றது நம்ம சொன்ன குற்றச்சாட்டு. ஆனால் அவர் அப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து குரலற்றவர்களின் குலர், நான் வந்து நேர்மையானவர், நான் நடுநிலைமையான ஆள், நான் ஒரு காய்கறி கடைக்காரன்ட்ட போனால் அந்த காய்கறி கடைக்காரங்க நடுமையான ஆளுன்னு சொன்னால் எல்லா கற்பனை தானே அடிச்சு விட வேண்டியதான் சொன்னார். இன்றைக்கி பார்க்குறேன், ஒரு இளைஞரடி மாநாடு நடந்தது சேலத்தில், உங்கள் யாருக்கும் தெரில, காவாலா காவாலான்னு பாட்டு போட்டாங்க, இப்போ தெரிஞ்சிச்சு ரா ரா ரான்னு பாட்டு போட்டுட்டாங்க, டான்ஸ் போனாங்க. அந்த ரா ரா நிகழ்ச்சிக்கு யார் கம்பேரிங் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இவர், யார், இவர் செந்தில். அப்போது நடுநிலைமை நீங்கள் ஏமாத்துனீங்க தானே. ஒரு ஒரு இன்டர்வியூ பார்க்கும்போது பிஜேபிக்காரன் தான் என் கூட கனெக்ட் ஆவான், நியூட்ரலாக இருக்கவன் கேள்வி கேட்குறவனோட கனெக்ட் ஆவான், அவனுடைய கனெக்ட் ஆகிறால உன்னை நம்பி அவனுக்கு நீ தார்மீகமாக நேர்மையாக இருக்கணும், அதுதான் தர்மம், அதுதான் ஊடக தர்மம், அந்த தர்மத்தை மாற்றி விடாதீர்கள். இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன பெனிஃபிட்டுக்காக நீங்கள் பண்ணிடலாம், இந்த நீண்ட பத்திரிகை துறையினுடைய வரலாறு அசிங்கப்பட்டு போயிடும். இது வந்து வழக்கறிஞர்கள் இருந்தால் அவங்க இன்னொரு விஷயம், நேசப்பிரபு விஷயத்தில்
யோசிச்சு பாருங்க, அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஒரு பத்திரிகையாளர் அங்கே தாக்கப்பட்டு அவங்க மனைவி என்னென்னலாம் திட்டிருப்பாங்க, நக்கிரன் கோபால என்றாம, ஏன்னா இங்கே ஒருத்தர் பத்திரிகையாளர் வெட்டுப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, நீ அங்கே உட்காந்து உங்களுடைய அரசியல் அறிவிப்புக்காக சொரிஞ்சிட்டு இருக்கீங்களே, ஏன் அந்த அந்த ஆர்ப்பாட்டத்தை ஒரு வாரம் கழிச்சு பண்ணிருக்கூடாதா? நாங்களாம் நடத்தலன்னு தானே சொல்கிறோம். அன்னைக்கு பண்ருட்டியில் அடுத்த நாள் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தப்போ பண்ருட்டியில் அடுத்த நாள் யாத்திரை, மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட் கொடுமோ நான் பக்கத்தில் நிற்கிறேன், இதை கேள்வியாகவே கேட்கல அந்த பத்திரிகையாளர், இவரா எடுத்து கொடுக்குறாரு. நேற்று ஒரு ஆர்ப்பாட்டம் எனக்கு எதிராக நடந்துட்டேன், அதை பற்றி நீங்கள் கேட்கவே இல்லை அப்படின்னு அவர் விரும்புகிறாரு. ஏன் நடத்திய இன்னும் பத்து ஆர்ப்பாட்டம் நடத்தினா வேணாம் நான் சொல்கிறோம், ஆனால் உனக்கு மனசாட்சி இருந்திருந்தா ஒரு வாரம் கழிச்சு நடத்திருக்கலாமே. அங்கே ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு மோசமான செயலை செய்யலாமா? இதுதான் நம்முடைய கேள்வி. நீங்கள் வழக்கறிஞர்கள் பாருங்கள், திமுகவில் இருப்போம், அதிமுகவில் இருப்போம், பிஜேபியில் இருப்போம், எல்லா கட்சியிலும் இருப்போம், ஆனால் வழக்கறிஞருக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் எல்லாரும் கட்சி பாகுபாடு மறந்து ஒரே இடத்துல கூடும். பத்திரிகையாளர்களும் இந்திய தத்துவம் சார்ந்த பத்திரிகையாளர்களாக இருக்கலாம், அந்நிய நாட்டு சித்தாந்தம் சார்ந்த பத்திரிகையாளர்களாக இருக்கலாம், இந்த மாதிரி நேசப்பிரபு மாதிரி ஒருத்தர் பாதிக்கப்படும் பொழுது ஒன்றாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு உரையாடல் உங்களுக்குள்ளாக நடத்தப்பட்டாக வேண்டும். ஏனென்று சொன்னால் தமிழ் பத்திரிகை திறனுடைய வரலாறு வீரியம் மிகப்பெரியது, அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பத்திரிகையாளர்கள் ஒவ்வொருவரது கையிலும் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.